வருண் நிருப்பு சண்டைக்கு அப்புறம் வர பஞ்சாயத்து தான் இது போல. உடனே பாத்துட்டீங்கன்னா சிபி வந்துட்டு அந்த பஞ்சாயத்துல அன்னைக்கு கேம்ல வந்துட்டு என்னை பிடிச்சி இழுத்து ஹோல்ட் பண்ணன்னு சொன்னது யாரு, அக்ஷரா தானே அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. சிபி பாத்துட்டீங்கன்னா அது கேம்னா இதுவும் கேம் தான், இப்படிதான் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வருண் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு போல், அது மாதிரி அவன் ஏதாவது பிடிச்சோன்னா மூஞ்சிலே அடிச்சிருங்க அப்படின்ற மாதிரினா சொல்லியிருப்பாரு போல. ஸோ நான் தான் சொன்னேன் அது ஒன்றும் தப்பு இல்லையா, அப்புறம் நீங்கள் பிடிக்கிறதா அப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது சிபிக்கும் வருணுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அப்போ அது வேற இது வேற இல்லையா அப்படின்ற மாதிரினா சிபி வந்து கத்திட்டு இருக்காரு. உடனே அக்ஷராக்கு செம்மையாக ஹீட் ஆயிடுச்சு போல், அவங்களும் வந்துட்டு அறிவிலையான்னு சொல்லி சிபி பார்த்தினா கேட்டுட்டு இருக்காங்க. அதோட வந்துட்டு இந்த ப்ரொமோ முடியுது, ஆளுக்கு ஒவ்வொரு டேரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா என்ன நடந்தது, ஆக்சுவல் சண்டை எது, நியாயம் யார் பக்கம் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நிருப்பு இருக்கிற சைஸுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டோ அப்படியே விடாமல் ஹோல்டு பண்ணினா யாரால் கேம் விளையாட முடியும், யாராலையுமே முடியாது. முதல்ல இது மாதிரினா ஒருத்தங்களை இப்படி தடுக்கலாமா, கட்டி பிடிச்சிட்டு தடுக்கலாமா, அதனால் வந்து ரூல்ஸ் இருக்கா இல்லையா, இதனால் பிக் பாஸ் சொல்லுவாரா இல்லையான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. போன டைம் அப்படி தான் எல்லாருமே ரூல்ஸை மீறி விளையாண்டாங்க, ஒரு வாயும் திறக்கலை. இந்த டைம் அப்படி தான் நிருப்பு வந்து கட்டி பிடிச்சா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற யாராலையும் அதை தாண்டி போக முடியாது. அவரை தாண்டி போகணும்னா ஏதாவது ஹிட் பண்ணிட்டு தான் போயாகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டு நீங்கள் அடித்தடியாக விளையாடுறீங்கன்னு சொன்னாலும் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ரூல்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிக் பாஸ் சொல்லணும்.